ஐயா பிடிஆர் தியாகராஜன் வந்து ஒரு நன்கு கற்றவர். அவருக்கு மனச்சான்றோட பேசணும். இலவசங்களால் பாதிக்குது அப்படிங்கிறத அது அது அந்த அந்த இடத்துக்கு நான் வரல. இலவசங்களால் நாடு வளர்ந்துருக்குன்னு அவரால் நிரூபிக்க முடியுமா? எல்லாருக்கும் வணக்கம். மக்களுக்கு கொடுக்கிற இலவசங்கள் தான் நாட்டை சீரழிக்குது அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு. மோடி சொன்ன அதே விஷயத்தை தான் அண்ணன் சீமான் அவர்களும் சொல்றாரு. இவங்க இப்படி சொல்றாங்களா? ஆனா உண்மை நிலை என்ன தெரியுமா? இப்படி இலவசங்கள் கொடுக்கிற மக்கள் நல திட்டங்களை அதிக செயல்படுத்துற தமிழ்நாட்டோட நிலைமையும் மற்ற மாநிலத்தோட நிலைமையும் பாருங்களேன். மோடி அரசாங்கத்தோட நித்தி ஆயோக் இருக்குல்ல, அது கொடுத்த அதிகாரப்பூர்வ அறிக்கையில தமிழ்நாட்டோட வறுமை வந்து பாத்தீங்கன்னா 4.9%. அதே இது உத்தரப்பிரதேசத்துல 37.8%. அதாவது உத்தரப்பிரதேசத்துல 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து வறுமை கோட்டு கீழே இருக்கிறான். பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா 8 கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமை கோட்டு கீழே இருக்கிறான். இந்த உங்க சொல்றாங்கல்ல குஜராத் மாடல், அதோட நிலைமையை பாருங்க. 18.6% பேர், அதாவது அவ்வளவு 1 கோடியே 20 லட்சம் அளவுக்கான மக்கள் குஜராத்ல வறுமை கோட்டு கீழே இருக்கிறாங்க. இந்த அம்மா இருக்கிறாங்கல்ல சந்திரிகா பென் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க குஜராத்ல கர்படாங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ. இவங்க சட்டமன்றத்துல கேள்வி கேட்டதுக்கு கடந்த ஆகஸ்ட் 31, 2021 குஜராத் அரசு பதில் கொடுத்துச்சு. அதாவது எவ்வளவு பேர் வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னா 31,56,000 குடும்பங்கள் குஜராத்ல வறுமை கோட்டு கீழே இருக்கு. இது வந்து அதிகாரப்பூர்வ அறிக்கைன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மோசமா வந்து இருக்கிறாங்க குஜராத்தோட. இது இந்த தமிழ்நாட்டுல கொடுக்கிற இந்த திட்டங்கள் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத வந்து வெஸ்ட் பெங்கால்ல பிறந்த அமர்த்தியா சென் பொருளாதார மேதை, நோபல் பரிசு வாங்கினவரும், யூரோப்ல இருக்கிற பெல்ஜியத்துல பிறந்த ஜீன் ரேஸும் அவங்களுடைய புத்தகமான அன்சர்டன் குளோரி அப்படிங்கிற புக்ல அவ்வளவு விவரிச்சிருக்கிறாங்க. ஏன் தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியால மற்ற எல்லா மாநிலங்களோட முன்னோடியா இருக்குன்னா இங்க செயல்படுத்தக்கூடிய இந்த சமூக நல திட்டங்கள் தான் அப்படிங்கறத ஆணித்தரமா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அண்ணன் பிடிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி பார்த்தா மோடியோ சீமானோ ரெண்டு பேத்துக்கும் பொருளாதாரமும் தெரியாது நிர்வாகமும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அதுதான் உண்மை. இப்படி மக்களுக்கு இலவசம் கொடுக்கிற எதிர்க்கிறாருல மோடி, ஆனா அவர் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப இந்த கடந்த 5 வருஷத்துல எடுத்துக்கங்க, 2017 to 2022 வரைக்கும் இந்த 5 வருஷத்துல பேங்க்ல கட்டினாத வாராக்கடனா, பணக்கார கோடீஸ்வரனுக்கு கொடுத்த வாராக்கடன், இது இந்த கடனை வந்து இனிமே திருப்பி கட்ட வேணாம் அப்படின்னு சொன்ன தொகை எவ்வளவு தெரியுமா? 9,91,000 கோடி. அதாவது 10 லட்சம் கோடிய வந்து மோடி வந்து இவங்களுக்கு எல்லாம் வேணாம்னு விட்டு கொடுத்திருக்கிறாரு. இத வந்து பாத்தீங்கன்னா யாரு சொன்னா அப்படின்னா பகவத் கராட் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர், இணை அமைச்சரா இருக்கிற நிதித்துறையில அவர் வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல சொல்றாருங்க. அப்ப அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி அளவுக்கு கொடுக்குறீங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க யாரும் தெரியுதா, சங்கிங்க, அதாவது கோத்ரா கலவரத்துல பெண்களை வந்து ரேப் பண்ணி கொலை செஞ்ச அந்த பில்கி பானு கேஸ் இருக்குல்ல, அதுல உள்ள போன இந்த சங்கிங்களுக்கு சலுகையா வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிறவன வெளியில விட்டுட்டாங்க. அதாவது கோடீஸ்வரனுக்கு பணத்தை கட்ட வேணாம்னு சொல்றாரு மோடி, இந்த சங்கிங்களுக்கு வந்து பெண்களை ரேப் பண்ணி கொலை செஞ்சவங்கள இவங்களுக்கு சலுகை கொடுக்கறாங்க. ஆனா மக்களுக்கு கொடுத்தா மட்டும் இலவசம் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயங்க? நன்றி. அதாவது ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் பயிர்களை அடைந்து விட முடியாது, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூரல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். இலவசமா நீங்க கொடுக்கிற பொருள்ல வந்து எனக்கு கருணாநிதி அவர்கள் ஆட்சி செஞ்சதுனாலதான் அண்ணாமலை படிச்சாரு. என்னெல்லாம் பேசுறாங்க பாரு. நான் படித்த கல்லூரி திமுக தொடங்குவதற்கு முன்பாகவே உருவான கல்லூரி, 1940 உருவான கல்லூரி, 1952 பொறியியல் பட்டப்படிப்பு கொண்டு வந்த கல்லூரி, அதற்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? வணக்கம் அண்ணாமலை. சிறுவாச்சூர் கோயில் அக்யூஸ்ட் கார்த்திக் கோபிநாத் ஒரு வீடியோ பேசியிருக்கிறார். அதாவது அண்ணாமலையோட படிப்புக்கும் திமுக கலைஞருக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி வந்து கோயில் பேரை சொல்லி பொய்யா வசூல் பண்ணாரோ அதே மாதிரி இந்த விஷயத்திலயும் கார்த்திக் கோபிநாத் பொய் சொல்லியிருக்கிறார். அதாவது கார்த்திக் கோபிநாத் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை வந்து பிஎஸ்ஜி டெக்ல வந்து படிச்சாரு, அந்த காலேஜ் வந்து 1952 உருவாக்கப்பட்டது, இதுக்கும் கலைஞருக்கும் எப்படிங்க சம்பந்தம், 67 அப்புறம் உருவாக்கி இருந்தா கூட அது கலைஞருக்கு சம்பந்தம்னு சொல்லலாம் அப்படின்னு வந்து கார்த்திக் கோபிநாத் சொல்றாரு.
ஆனா உண்மை என்ன தெரியுமா, காலேஜ் வந்து 1952 தொடங்கி இருக்கலாம், ஆனா அண்ணாமலை வந்து அந்த காலேஜில் எப்படி சேர்ந்தாருன்னா 1975 மே மாசம் 16 கலைஞர் அவர்கள் கொங்கு வேளாளர் சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார். அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில தான் அண்ணாமலை வந்து பிஹெச்டி டெக்னாலஜில சேர்றார். சரியா கார்த்திக் கோபிநாத்? அதே மாதிரி ரெண்டாவது ஐஏஎம் லக்னோல வந்து அண்ணாமலை சேர்ந்ததுக்கு காரணம் கேட் ஸ்கோர் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, கேட் ஸ்கோரே இருந்தாலும் அண்ணாமலை ஓபிசி கேட்டகரியில தான் அங்க சேர்றாரு. அந்த ஓபிசி ரிசர்வேஷன் 2006 கலைஞர் வலியுறுத்தலில் மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்தது. சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல ரிசர்வேஷன் அதன் அடிப்படையில தான் அங்க போய் சேர்றாப்ல. மூணாவது விஷயம் ஐபிஎஸ் ஆனது 2009 வந்து அண்ணாமலை வந்து ஓபிசி ரிசர்வேஷன்ல தான் ஐபிஎஸ் வாங்குறாரு. அந்த வருஷம் அவருக்கு வந்து நார்த் ஈஸ்டர்ன் கேடர் வந்து அலோகேட் பண்றாங்க. அதாவது இந்தியாவில நான் எங்க வேணாலும் போய் சர்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற அண்ணாமலை, வடகிழக்கு மாநிலம்னா நான் போக மாட்டேன், எனக்கு கர்நாடகா வேணும்ன்ற அடிப்படையில ஐபிஎஸ் வாங்கின அண்ணாமலை திரும்பவும் ஐபிஎஸ் எழுதுறாரு 2010. சரியா, அந்த வருஷமும் பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ மூணுமே ஓபிசி கேட்டகரியில தான் அண்ணாமலை செலக்ட் ஆகுறாரு. சரிங்களா, அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி தான் அண்ணாமலை வந்து ஓபிசில இருந்து ஜெனரல் கேட்டகரி கொண்டு வருது மார்க்கின் அடிப்படையில. ஏன் அப்படின்னா, இன்னொரு ஓபிசிக்கு அந்த வேகன்சில வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதுக்காக அது வந்து செய்யப்பட்டது. சோ இவர் கர்நாடகாவுக்கு போறதுக்காக ஐபிஎஸ் வாங்கிட்டு திரும்பவும் ஐபிஎஸ் எழுதி அப்படி போயிருக்கிறார். இதே ஒரு பெரிய கான்ஸ்பிரசின்னு வச்சுக்கோங்க. இந்த ஓபிசில ரிசர்வேஷன் வாங்கினார்ல அண்ணாமலை, இந்த ஓபிசி ரிசர்வேஷன் கொடுத்ததுக்காக விபி சிங் அரசை கலைத்தது வந்து பாஜக. இப்ப வரைக்கும் அண்ணாமலையோட அந்த படிப்பு முன்னேற்றத்திற்கு காரணம் திமுகவும் கலைஞரும் தான். மோடியோ பாஜகவோ அண்ணாமலையோட முன்னேற்றத்திற்கு எந்த வகையிலும் காரணமே கிடையாது. திராவிடம் ஒருத்தரை உயர்த்தி இருக்கு, அவரை அபகரித்தது ஆரியம். இதுதான் உண்மை கார்த்திக் கோபிநாத். சரியா, நன்றி.